ஸோ டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேங்க் வீக்லி டெஸ்டுடைய 15-9 நடந்த ஸோ வீக்லி டெஸ்டுடைய 51-74 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், எ ரூம் இஸ் 200 meter லாங் அண்ட் 10 meter ஒயிட், ஹவு மச் லாங் கார்பெட் தட் இஸ் 50 centimeter ஒயிட் இஸ் ரெக்கார்டு டு கவர் த ரூம் கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்சுரேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மென்சுரேஷனில் கொடுத்துருக்கறதுனால ஃபஸ்ட் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் மென்சுரேஷனில் ரொம்ப முக்கியம், ஃபார்முலாஸை நம்ம ஸ்டடி பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கான ஃபார்முலாஸ், ஸோ எக்ஸ் ஒய் பை பி அப்படின்றத நம்மளுடைய ஃபார்முலாஸ். ஸோ இதில் எக்ஸ் அப்படின்றது நம்ம 10 meter ஒய்ட் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ லாங் வந்து 20 meter ஒய்ட், ஸோ லென்த் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் த கார்பெட் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் யூனிட்ஸை சேம் பண்ணணும். ஸோ யூனிட்ஸை சேம் பண்ணும்போது எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸோ லென்த்தும் லாங் அண்ட் ஒய்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு கொடுத்துருக்கூடிய ஒய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 centimeters கொடுத்துருக்காங்க. யூனிட்டை ஃபஸ்ட் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 20 × 10 / 50 / 100 அப்படின்ற வேல்யூ போடுவீங்க. ஸோ ஏன்னா சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பை 100 போடுவீங்க. ஸோ இந்த 100 மேலே வந்துடும். ஸோ கேன்சலேஷன் பண்ணும்போது 400 அப்படின்ற வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட் கொஸ்டின், ஸோ ரூம் இஸ் 50 meter 17 centimeter லாங், 9 meter 2 centimeter ஒய்ட், வாட் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ்? ஸோ அந்த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கனால, ஸோ கொடுத்துருக்கூடிய இருக்கு. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் வேல்யூஸ், ஹச்சிஎஃப் வேல்யூஸ் எடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஒரு ரூம் ஆஃப் ரூம் மீன்ஸ் 15 centimeter அண்ட் 17 meter லாங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம யூனிட்டை சேமாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 15 meter அண்ட் 17 centimeter நம்ம 5 1 5 1 7 centimeter அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். அதேமாதிரி 9 meter 2 centimeter அப்படின்ற வேல்யூவை 902 centimeter அப்படின்ற வேல்யூஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் எடுக்கும்போது 1517 902 ஹெச்சிஎஃப் எடுக்கும்போது 41 அப்படின்ற வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ஒன் டைல், அப்போ ஒன் டைலுடைய ஏரியா என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 41 × 41 centimeter ஸ்கொயர் வேல்யூஸில் இருக்கும். ஸோ இப்போ 41 × 41 centimeters தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் லென்த் இருக்கக்கூடிய ஒன் டைல், ஒன் சிங்கிள் டைல். ஸோ அப்போது ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இருக்கக்கூடிய மொத்த ரூம் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது, ஸோ லென்த் அண்ட் பிரெத் அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணும்போது, ஸோ கேன்சலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 814 அப்படின்ற வேல்யூஸ் கிடைக்கும் ஓகேங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதே நம்ம யூனிட் டிஜிட்டில் கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு சேம் லாஸ்ட் டிஜிட் வந்து சேமாக இருக்குது, இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. செக் பண்ணி பார்க்கறதுல மேபி எனக்கு பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 1 × 1 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் நம்பர் எனக்கு டிவிஷன் பண்ணக்கூடிய வேல்யூ 1 இருக்கும். ஸோ 7 × 2 வேல்யூ வந்து லாஸ்ட் நம்பர் 4 இருக்கும். ஸோ 4-ஐ 1 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பாக எனக்கு 4 வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன் கொடுத்துக்கூடிய ஒரே வேல்யூ நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான். ஸோ அதனால் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஒன் ஆஃப் த டயகனல்ஸ் ஆஃப் இயர் ஆம்பர்ஸ் ஈஸ் 24 centimeter அண்ட் ஈச் ஆஃப் இட் சைட்ஸ் ஈஸ் 20 centimeter. ஸோ ஈச் ஆஃப் இட் சைட்ஸ் ஒவ்வொரு சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 centimeter சொல்லி கொடுத்துருக்காங்க. ராம்பஸ் சிமிலர் டு ஸ்கொயர். ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த செகண்ட் டயக்னல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்னல் ஒரு டயக்னல் அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இன்னொரு டயக்னல் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா டயக்னல் 1 square ப்ளஸ் டயக்னல் 2 square ஈக்குவல் டு 4a² அப்படின்றது நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம அப்படி ஜஸ்ட் அப்ளை தான் பண்ண போகிறோம். ஸோ 24 square வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 576 அப்படின்றது 24 square ஈக்குவல் டு 4 × 20 அப்படின்ற வேல்யூ போட்டுருப்பீங்க. 20 square, ஸோ 20 square வேல்யூ 400 அண்ட் தென் 4 மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு 1600 அப்படின்ற வேல்யூஸ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ மைனஸ் 576 பண்ணிங்க அப்படின்னா 1024 வேல்யூ வரும். இது D2 square உடைய வேல்யூஸ் சரிங்களா. ஸோ அப்போ D2 square உடைய வேல்யூஸ் அப்படின்னா எனக்கு தேவை இன்னொரு டயகனல் தான் தேவை. ஸோ ஸ்கொயர் அன்சைடு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூட்ன்ற வேல்யூ ஆகிடும். 1024 அப்படின்றது ரூட் வேல்யூ ஆஃப் 32 centimeter. ஸோ அப்போ நம்மளுக்கு D1 உடைய வேல்யூ 32 centimeter அப்படின்ற வேல்யூஸ் கிடைக்கும். இஃப் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 60%, தென் பை வாட் பர்சன்டேஜ் வித் பி ரெடியூஸ்டு டு கீப் இட்ஸ் ஏரியா ஆஃப் இட் தஸ் ரெக்டாங்கிள் சேம். அதாவது ஒரு லென்த்தை வந்து 60% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது வித்தை வந்து எவ்வளோ நான் ரெடியூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஏரியா வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ ரெக்டாங்கிளுடைய லென்த் கீழே இருக்கும் அண்ட் தென் பிரெத் நம்ம சைடில் எழுதிப்போம். ஸோ இந்த ஒரிஜினல் லென்த் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100 வேல்யூ இருக்கும். அண்ட் தென் பிரெத் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ சேம் 100% தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் சரிங்களா. இங்கேயும் 100%, இங்கேயும் 100%. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா
இதை ஆல்டர்னேட் பண்ணுறேன், இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 160% இந்த லென்த்தை ஒரு 60% ஹைக் பண்ணுறேன், ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் தென் பிரெத்தை வந்து நான் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஹவு மச் ஷுட் பி ரெடியூஸ்டு. ஸோ அப்போது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணிவிட்டும் நான் சால்வ் பண்ணலாம், அண்ட் தென் பர்சன்டேஜ் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ 8/5 அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். 60% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ 160% ஒரிஜினல் வேல்யூ ஷுட் பி 100%. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 8/5 வேல்யூ ஆகிடும். ஸோ ஓல்டு லென்த் 5 இருக்கும், நியூ லென்த் 8 இருக்கும், பிரெத்து வந்து 8:5 அப்படின்ற வேல்யூஸ்க்கு சேஞ்ச் ஆகிடுப்போம். ஸோ அப்போ எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எனக்கு வேல்யூஸ் வந்து 8 இருக்குது, அதை நான் 5 கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 3 நான் ரெடியூஸ் பண்ணணும், டிவைட் பை எந்த வேல்யூவில் இருந்து அப்படின்னா 8 வேல்யூலேருந்து இன்ட்டு 100 வேல்யூ போடுவீங்க. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூஷன் ஆகிடும் அப்படின்னா 37.5% அப்படின்ற வேல்யூ ஆகிடும். இதை நான் பர்சன்டேஜ் மெத்தடில் அப்படியே கூட வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். 100 × 100 இது வந்து ஒரிஜினல் பர்சன்டேஜ் சரிங்களா, ஈக்குவல் டு ஸோ 160 × x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ சால்வ் பண்ணும்போது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாலும் அதே வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ 4 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 4 இங்கே 25 வேல்யூஸ் வந்துடும். ஸோ 250 4 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 62.5 ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. 62.5 100 நான் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5% நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே நெக்ஸ்ட், ஸோ த லென்த் அண்ட் த பிரெத் ஆஃப் எ ரெக்டாங்குலர் ஃபீல்டு இஸ் 500 meters அண்ட் 400 meters ரெஸ்பெக்டிவ்லி இஃப் த 2 rods 10 meters wide. 2 rods சரிங்களா, 2 rods வந்து 10 meters wide இருக்கக்கூடியதை பர்பெண்டிகுலர் வைக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள், ஸோ ரெக்டாங்குலரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லென்த் அண்ட் பிரெத் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க, ஸோ கார்னரில் வச்சுருங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இது வந்து 10 meters. ஸோ அண்ட் தென் சேம் சிம்லர் டு பர்பெண்டிகுலராக 10 meters நீங்கள் சென்டர்லேயும் வைக்கலாம் கார்னர்லேயும் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஏரியா ஆஃப் த ராட்ஸ், அந்த ரோட்ஸுடைய ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. ரோட்ஸுடைய ஏரியா என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் இப்போ சால்வ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏரியா ஆஃப் பாத் ஆஃப் ரோட்ஸ் ரன் இன்சைட் ஏ ரெக்டாங்குலர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல் ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். 500 + 400 - 10 × 10 அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. உள்ளே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ 900 - 10 வேல்யூ 890 வேல்யூ ஆகிடும். 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 819 எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபார்மில் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக போடலாம், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். ஸோ இப்போ ஃபார்மில் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லென்த் அண்ட் பிரெத் ஏரியா ஃபார்மில் வச்சே நம்ம சால்வ் பண்ணிடலாம். பெரிய ரெக்டாங்கிள் அண்ட் தென் நியூ ரெக்டாங்கிள். பெரிய ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னா அந்த ரோட்ஸோடய சேர்த்து கவர் ஆகக்கூடிய வேல்யூஸ் சரிங்களா. ஸோ இது 500 வேல்யூ இருக்கும், இது 400 வேல்யூ இருக்கும். இப்போ நியூ ரெக்டாங்கிள் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இந்த சைடு ஒரு 10 - ஆகும், அதே மாதிரி பிரெத்தில் ஒரு 10 - ஆகும், லென்த்தில் ஒரு 10 - ஆகும். அப்போ 490 வேல்யூவும் 390 வேல்யூஸும் கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 500 × 400 - 490 × 319 போட்டிங்க அப்படின்னாலும் சேம் ஆன்சர் நம்மளுக்கு 8900 ஆன்சர் இங்கேயும் நம்மளுக்கு கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ 2 types நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எ மினிட் ஹேண்ட் ஆஃப் வாட்ச் இஸ் 21 cm லாங், வாட் ஏரியா வில் பி கவர்டு பை இட் இன் 20 minutes. ஸோ 20 minutesல் ஸோ எவ்வளோ கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 minute வந்து எவ்வளோ டிகிரியை ஃபஸ்ட்டு கவர் பண்ணும் அப்படின்றத நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஆல்ரெடி கிளாஸ்ல கலெக்டர் பார்த்துருப்போம். 1 minute வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 degrees வந்து கவர் பண்ணும் சரிங்களா. ஸோ அப்போ 20 minutes எவ்வளோ கவர் பண்ணணும்னா 6 × 20 வேல்யூ போடுவீங்க. ஸோ 120 அப்படின்ற வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நம்மளுக்கு பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்மளுக்கு செக்டார் அப்படின்னு கேட்கறதுனால தீட்டாவும் கீழே வந்து 360 degrees ஆட் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா சர்க்கிளுடைய ஹோல் வேல்யூஸ் 360 degrees. ஸோ மேலே வந்து தீட்டா இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறீங்க, ஸோ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா 21 × 21 ஸோ இன்ட்டு 120 / 360. ஏன்னா அந்த 120 வேல்யூ நம்மளுக்கு டிகிரியில் கிடைச்சக்கூடிய வேல்யூ, 360 வேல்யூஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் 360. ஸோ ஆன்சர் ஷுட் பி 462. இஃப் ஈச் சைட் ஆஃப் எ க்யூப் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா. ஸோ ஒரு கியூப் இருக்குது. ஸோ ஒரு கியூப்பில் டோட்டலாக எத்தனை சைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 sides இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ ஒவ்வொரு சைடையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒரு 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி 25% இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு வேல்யூஸ் வந்து 100 125% கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 1/4 சொல்லி எடுத்துக்கலாம். 25%ன்றதுனால ஸோ 1 + 1/4 5/4 வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போது நான் சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. சர்ஃபேஸ் ஏரியாவையும் 6
a square. So in this side, you can 6 a square. In the 4, you can see the capital N. So confuse. This is 4 value. So this is 5 value. 6 into 4 square, 6 into 5 square value. Constant are 2 6 cancel. 4 square value 16, 5 square value 25. So how much is it? 9 value dividend by 16 value putting. So how much is it? 100 value putting. 56.25% increase in the answer. So this is separate. Equal panite solve pannadha namu polom seengala sir rendume vandu namukku first formula theriyum seengala idu vandu 6 a square so adha straight up substitute pannanga 6 4 square into. Okay, a cuboid contains some water, so base of the cuboid is 15 cm and 12 cm. A cube is 10 cm edge is placed in water and is completely submerged. Submerged appadina so cuboid first irukku, so cuboid ku la enna pandranga appadina cube vandu ulla vandu merge பண்றாங்க submerge பண்றாங்க உள்ள வந்து அனுப்புறாங்க சோ அப்படி அனுப்பும்போது வாட்டர் லெவல் வந்து எவ்வளவு ரைஸ் ஆகும் how much it should be rise அப்படி சொல்லி கேக்குறாங்க சோ வாட்டர் லெவல் கெபாசிட்டி வந்து எவ்வளவு ரைஸ் ஆகும் கேக்குறாங்க சோ அதனால அதனுடைய ஹைட் கேக்குறாங்க அவ்வளவுதான் சரிங்களா சோ a cube of side 10 cm கூடிய ஒரு கியூப வந்து submerge பண்றேன் in cuboidல சரிங்களா ஒரு cuboidல நீங்க submerge பண்ணும்போது length and breadth சோ இது வந்து எவ்வளவு ரைஸ் ஆகும் பாத்தீனா இந்த cube நம்ம உள்ள மெர்ஜ் பண்றோம் இல்லையா சோ அதனுடைய ஹைட் தான இன்கிரீஸ் ஆகும் சோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட் வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூப் சோ அவ்வளவுதான் நமக்கு ஃபார்முலா சோங்களா நீங்க சால்வ் பண்ணலாம் சோ 15 into 12 into h ஈக்குவல் டு 10 கியூப் அப்படிங்கற வேல்யூ சேர்த்தலாம் இதுல நமக்கு h உடைய வேல்யூ தெரியாது சோ அவங்க ஹைட் தான் எவ்வளவு ரைஸ் ஆகும் கேக்குறாங்க சரிங்களா சோ அப்ப வேல்யூஸ் வந்து இங்க 1000 வேல்யூஸ் ஆயிடும் கேன்சலேஷன் பண்ணீங்க அப்படினா 5.556ன்ற வேல்யூஸ் ரைஸ் ஆகும் சோ நம்ம அப்ராக்ஸிமேட்டா என்ன எடுத்துக்கலாம் அப்படினா 5.56ன்ற வேல்யூ எடுத்துக்கலாம் 9th question parunga so a metallic cone is melted and recasted into a cylinder of a same radius of base. If the height of a cylinder is 5 cm, then what is the height of the cone? I'm going to clear it. One metallic cone melt and remold. So, one cylinder is converted of the same radius. So, cone and cylinder radius is the same. Base is the same. If the height of the cylinder is 5 cm, then what is the height of the cone? I'm going to clear it. So, volume of the cone equal to volume of the cylinder. Now, we will equal to the cylinder. So, 1 by 3 pi r square h equal to 1. Pi r square h ena volume of the cylinder pathinga appadina so pi r square h nu eduthukalam 1 by 3 pi r square h nu eduthukalam so 1 by 3 h equal to 5 indra value aidum ena 5 pi cancel aidum so r square cancel aidum ena because same radius abindra value nal so 3 anda side kondu pidinga appadina h equal to 15th of the height of the cone abindrathu namakku kedachirukku 10th question so 125 spherical balls of each radius one of the radius 4 cm are melted and recasted into a large sphere so ella sphere ye enna pannina melt panni ore sphere a periya value a maathringa so what is the radius of the radius of the large sphere appdi solli ketirukanga so 125 spherical balls volume and the volume motta irukkudiya 125 balls odiya volume o and the larger neenga convert pannakudiya ore volume la kandipa kadaikum so adanal rendu me enna pannikalam appdina equal pannidalam so 4 by 3 pi r cube அப்படின்ற வேல்யூஸ்ல நீங்க போட்டுடலாம் சோ அந்த வேல்யூ வரக்கூடிய வேல்யூவை 125 ல மல்டிப்ளை பண்ணீங்கனா போதும் சரிங்களா 4 by 3 pi r cube ல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க 125 ல மல்டிப்ளை பண்ணுங்க சோ ஈக்குவல் டு 4 by 3 pi r cube ன்ற வேல்யூஸ் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா கேன்சலேஷன் பண்ணீங்க அப்படினா வேல்யூ என்ன கிடைக்குது அப்படினா சோ 20 cm அப்படிங்கற வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது சோ நெக்ஸ்ட் DA சோ DA ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீனா டோட்டல் நம்பர் ஆஃப் பிரான்சஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட் இன் ஓப் all branches ratio between saving account and current account அப்படினு சொல்லிட்டு DA கொடுத்திருக்காங்க சோ இது வந்து missing DA இருக்கு சோ பாதிரிட்டஸ் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணிப்பாங்க அப்படினா क्वेश्चनல வந்து கொடுத்திருப்பாங்க சோ number of account opened in each branches are in equal in each cities அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க all branches opened only two types of account saving and current account அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க எல்லா இடையிலயுமே பாத்தீங்க அப்படினா saving account and current account மட்டும் தான் இருக்கு
So, two types of the ratio on the Kutra. So, total ratio of the total account of the 11th question. So, if the total current account opened in city P or 10,000 value Kutra, the average number of accounts opened in each branches on the 900 value Kutra. Then, the total branches of city P, then on the values on the so, what percentage more or less than total branches of city R? So, city R could compare Kutra, city P on the city R, so, yellow percentage on the more or less. So average number of accounts opened in each branches on the city R la vandu or 400 appdi solli sollirukanga 5 by 18th of current account vandu 10,000 appdina so appo current account total evlo irukum paadina so 36,000 irukum so 36,000 appdina and ratio la potta neenga first vandu total number of accounts evlo irukum paapinga so appo 135,000 appindra values undu nammala kedaikum so appo nammalku so now total number of branches in city P venum appdina total account divided by average number of accounts opened in each branches. Over branches ni yolo open mananga abinte value hai. Total value divide panting abina. So namlu kundi number of branches ondi yolo arke abinte the zero. Chingla apo 135,000 na 900 divide panting na 2,000 pino. So 900 cancel panting abina 115 value karichlo. So total number of branches in city R adhe mari namu kandupidikano. City R ka enna mention panipanga 38,000. So 30,400 அப்படிங்கறத அவங்க கொடுத்துட்டாங்க அதுக்காக நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்க டேட்டா பாத்தீங்க அப்படினா 400 அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ அப்போ 38,400 400 ல டிவைட் பண்ணீங்க அப்படினா 96ன்ற வேல்யூஸ் கிடைச்சிரும் சோ 150 96 டிவைட் பை 96 னு சால்வ் பண்ணிப்பீங்க சோ ஆன்சர் ஷட் பீ 56.25% அப்படிங்கறது ஆன்சர் Okay, next question. So 13 by 25th of the current account opened in city U are used for daily transaction remained used occasionally. So current account la use panna koodiya 13 by 25 abindrathu pathinga abina 25 la 13 part vandu daily vandu use transaction vandu use pandranga. So remaining irukudiya 25 la 13 minutes remaining irukudiya 12 by 25 abindravanga pathina occasionally use pandranga so appo use pandranga if the difference between the current accounts used for daily transaction and the current account so idu rendudukulla difference pathinga appadina 320 abindrathu kuduthukanga then ratio between average number of accounts opened in each branches in city U to the number of branches in city R so given that average number of account opened in each branches in city R is 400 so avanga kudutha mari data namakku inge vandu mention pandranga so remaining irukudiya miss ana data vandu mention panniranga so இத வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் சோ டோட்டல் கிவ் அவங்க கொடுத்திருக்கிற ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கவுண்ட்ல 13 பை 25 உடைய வேல்யூஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்ப ரிமைனிங் வந்து 12 பை 25 வந்து அக்கஷனலி யூஸ் பண்ணுவாங்க சோ ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்துக்கறீங்க சோ அப்போ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் வந்து அவங்க 320 னு கொடுத்திருக்காங்க அப்போ 13 க்கும் 12 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1 சோ அதாவது x சோ x 320 னா 25 ஈக்குவல் டு எவ்வளவு கண்டுபிடிக்க போறீங்க 8000 வேல்யூஸ் கிடைச்சிருச்சு இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா சோ இதுல டோட்டல் அக்கவுண்ட்ஸ் எவ்வளவு ஓபன் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு சோ இன்டு 7/2 ன்ற ரேஷியோஸ்ல போடுங்க ஏனா கரண்ட் அக்கவுண்டோட வேல்யூ இது அப்படினா அப்ப டோட்டல் அக்கவுண்ட் வேணும் அப்படினா கரண்ட் அக்கவுண்ட் பிளஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இல்லையா சோ 28000 அப்படிங்கற வேல்யூஸ் கிடைச்சிருக்கு சோ தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அக்கவுண்ட் ஓபன்ட் இன் ஈச் பிரான்சஸ் ஆஃப் சிட்டி யு வேணும் அப்படினா இந்த வேல்யூஸ் 112 டிவைட் பண்ணிடுங்க ஏன்னா 112 அப்படிங்கிற டேட்டாஸை நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க யூவில் அப்படின்னு சொல்லிட்டு 112 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ 112 டிவைட் பண்ணிருப்பீங்க ஈக்குவல் 250 வேல்யூஸ் வந்துடும் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் ஈல வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வேல்யூஸ் டிவைட் பை 400 அப்படின்றது கொஸ்டினில் கொடுத்துக்கூடிய டேட்டாஸை டிவைட் பண்ணுறீங்க 96 வேல்யூஸ் கிடைச்சிச்சு அப்போ ரேஷியோ எடுக்கும்போது வேல்யூ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 250 = 96 125 = 45 அப்படின்ற வேல்யூஸ் வந்து கிடைச்சிருக்கு ஓகே இஃப் இன் சிட்டி டி ஆல் பிரான்ச்சஸ் சார்ஜ் 12.5 சரிங்களா அதாவது ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12.5ன்றதை அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் தென் 7.5 ஃபார் ஓப்பனிங் ஒன் சேவிங் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்ற டிஃப்ரென்ஸை கொடுத்துருக்காங்க சேவிங் அக்கௌண்ட்டு 12.5 கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு 7.5 வாங்குறாங்க அந்த டோட்டல் அமௌண்ட் ஜென்ரேட்டட் இன் ஓப்பனிங் அக்கௌண்ட் ஃப்ரம் ஆல் பிரான்ச்சஸ் இன் சிட்டி டி இஸ் ஸோ 2,62,500 அப்படின்றத கொடுத்துருக்காங்க டோட்டல் வேல்யூஸ் ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் கிடைக்கும் தென் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சேவிங் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் இன் சிட்டி டி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஸோ அப்போ நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சேவிங் அக்கௌண்ட்டை 23,800 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சரிங்களா அதாவது ஒரு வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்னு வச்சுட்டோம் அப்படின்னா இன்னொரு வேல்யூ அந்த 23,800 அந்த எக்ஸ்ன்ற வேல்யூ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஸோ 23,800 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஸோ சேவிங் அக்கௌண்ட்ன்றதுனால நம்ம என்ன பண்ணிடோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5 மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் தென் 7.5 இன்ட்டு எக்ஸ் ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிங்க 12.5
4 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படினா 297500 12.5x equal to இந்த வேல்யூ அப்படிங்கறது வேல்யூ வந்துரும் சோ அப்ப x வந்து நீங்க என்ன பண்ணீங்க ஒரு சைடு வச்சிட்டு மத்ததெல்லாம் அந்த சைடு கொண்டு போறீங்க அப்படினா 35000/500 வேல்யூ வரும் அப்ப x ஓட வேல்யூ 7000 x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படினா ஈஸியா நீங்க சேவிங் அக்கவுண்டை கண்டுபிடிச்சலாம் 23800ல 7000 மைனஸ் பண்ணீங்கனா 16800 பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படினா சேவிங் அக்கௌண்ட்டுடைய வேல்யூ ஸோ நம்மளுக்கு ரெக்கரிங் டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு வேணும் இல்லையா ஸோ 16800 இருக்கும் 7000 டிஃப்ரென்ஸ் 9800 ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இன் சிட்டி கியூ த ரேஷியோ பிட்வீன் டோட்டல் ஓப்பன்ட் சேவிங் அக்கௌண்ட் டு த டோட்டல் ஓப்பன்ட் கரண்ட் அக்கௌண்ட் இஸ் 5:2 ஸோ அவங்க வந்து ரேஷியோவை கொடுத்துட்டாங்க சிட்டி எஸ் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன்ட் இன் ஈச் பிரான்ச்சஸ் இஸ் 550 அப்படின்ற வேல்யூ கொடுத்துட்டாங்க ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் டென் சிட்டி கியூ ஒன்று எஸ் கியூ ஒன்று எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க மொத்தமாக இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுவீங்க ஆவரேஜ் கேட்குறாங்க ஸோ இஃப் சிட்டி எஸ் ரேஷியோ பிட்வீன் டோட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டு டோட்டல் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் இன் நியர் ஈச் பிரான்ச்சஸ் இஸ் 7:4 அப்படின்ற வேல்யூஸும் சேவிங் அக்கௌண்ட்டுக்குள்ளே ரேஷியோவும் சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள ரேஷியோவையும் கொடுத்துருக்காங்க 7:4 சொல்லிட்டு சிட்டி எஸ்க்கு சரிங்களா ஸோ அப்போ வேல்யூஸ் என்ன பண்ணுறீங்கன்னா டோட்டல் சேவிங் அக்கௌண்ட் சிட்டி கியூவில் இருக்குன்னா 44800 வேல்யூ இருக்கும் இன்ட்டு 5/7 போட்டிங்கன்னா 32000 அப்படின்றது ஸோ நம்மளுக்கு டோட்டல் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும் சரிங்களா சேவிங் அக்கௌண்ட் மட்டும் ஸோ டோட்டல் சேவிங் அக்கௌண்ட் சிட்டி எஸ்ல பார்த்திங்க அப்படின்னா 72×550×7/11 வேல்யூ போட்டோம் அப்படின்னா 25200 அப்படின்ற வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்போ டோட்டலாக ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம வேல்யூ ஆகிடும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணணும் ஸோ 3320+252 அப்படின்ற நம்பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு டிவைட் பண்ணி இந்த லாஸ்ட் 2 digit 20 அப்படி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ 286 வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்குது ஓகே நெக்ஸ்ட்டு எ மேன் ஹேஸ் சாலிட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் ஸ்பியர்ஸ் கியூப்ஸு ஸோ தென் சிலிண்டர் கியூபாய்டு அண்ட் கோன் ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் கியூபாய்டு இஸ் 110 த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் அண்ட் சிலிண்டர் ஆர் ஈக்குவல் பட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் 25% லெஸ் தென் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ஹைட் ஆஃப் த கோன் இஸ் ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வால்யூம் வந்து 25% லெஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அதே மாதிரி ஹைட் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு த எட்ஜ் ஆஃப் த கியூப் ஹைட் ஆஃப் த ஹைட்டும் அண்ட் தென் எஜ்னா ஸோ அதனுடைய ஷே ஒன் சைடு ஸோ அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் 95% ஆஃப் த கோன்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க த ரேடியஸ் கோன் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த கியூபாய்ட் அண்ட் ஹைட் ஆஃப் த கியூபாய்ட் இஸ் ஹாஃப் த டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கியூபாய்ட் அண்ட் கியூப் ஆர் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க மூணுக்கும் ஸோ ஒரு வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கும் கியூபாய்டுக்கும் கியூபுக்கும் உள்ள ரேஷியோவை கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் சம் நம்பர் 15 ஓகே வாட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர்னு கேட்டிருக்காங்க சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஸோ 4×22/7×21×21 கேன்சல் பண்ணுங்கள் 300 வேல்யூ ஆகிடும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5544 ஸோ இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எங்கெங்கே நம்ம பையன்ற வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோமோ அது வரக்கூடிய ஆன்சர் எனக்கு ஏரியா கேட்டாங்க அப்படின்னாவோ அல்லது வால்யூம் கேட்டாங்க அப்படின்னாவோ கண்டிப்பாக அந்த வரக்கூடிய ஆன்சர் 11 டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக தான் இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ 11 ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ பெருசாக நம்மளுக்கு டைம் ஆகாது ஸோ வித்தின் ஷார்ட் டைமில் ஒரு 30 seconds நம்ம செக் பண்ணிடலாம் ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு ஸோ ரேர் கேசஸில் 2 நம்பர் 3 நம்பர் நம்மளுக்கு 11 டிவைட் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த ஷார்ட்கட் அப்ளிகபிள் ஆகாது ஸோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் ஓகே த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் ஃபார்ம்லாம் 6a² டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டருக்கு 2πr h+r இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வேல்யூஸ் எல்லாமே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 6×21×21 2×22/7×21×42×100 வேல்யூ போடுங்க 47×8/11% அப்படி கிடைக்கும் ஓகே வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கோன் அண்ட் சிலிண்டர்னு கேட்டிருக்காங்க ஸோ 4:1:3 அப்படின்றதா நம்மளுக்கு ஆன்சர் ஸோ ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கோன் சிலிண்டர் ஸோ மூணுக்கும் எடுத்துட்டீங்க மூணுக்கான ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 4/3πr³ 1/3πr²h அண்ட் தென் πr²h அப்படின்றத ஃபார்மலாம் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணுங்கள் ஸோ 4/3πr³ அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா 4/3πr³ எகைன் இதுக்கும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்டு ஆர்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா πr²×2r கொடுத்துருக்காங்க நம்ம டேட்டாஸில் h=2r அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ 1/3 1/3 1 வேல்யூஸ் வந்துடும் ஸோ இதை காமனாக இது பண்ணிங்க அப்படின்னா 4:1:3 வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சி ஸோ வாட் இஸ் த சம் ஆஃப் த வால்யூம் அண்ட் கோன் ஆஃப்
க்யூபாய்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு வேல்யூடைய சம் கேட்குறாங்க. ஸோ வால்யூம் த ஃபோன் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 22/7 21 into 21. ஸோ 7 கேன்சல் பண்ணிங்க 3 வேல்யூஸ் வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 கேன்சல் பண்ணிங்க 7 வேல்யூ வந்துடும், அல்லது 3 கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 9702 சென்டிமீட்டர் க்யூப்ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு ஈக்குவல் டு LBH, அதாவது லென்த் பிரெத் ஹைட் அப்படின்ற வேல்யூஸ்க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, அதில் அப்படியே சப்ஸ்டூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12012 அப்படின்ற வேல்யூஸ் கொடுக்குது. ஓகே, வாட் இஸ் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்குறாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πRL அப்படின்றது தான் நம்மளுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்குனா ஃபார்முலா. ஸோ பைன்ற வேல்யூ தெரியும் ஆல்ரெடி 22/7, அண்ட் தென் ஆர் உடைய வேல்யூ 21. ஸோ எல்லோடைய வேல்யூ வேணும் அப்படின்னா எல்னா ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு அர்த்தம் சரிங்களா, ஸ்லாண்ட் ஹைட். ஸோ பித்தாரஸ் தெரியும் இல்லையா, பித்தாரஸ் தீரம் என்ன பித்தாரஸ் தீரம் தெரியும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸோ ஹைபோடினேஸ் ஈக்குவல் டு ஸோ அட்ஜசன் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ எல்லோடைய வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பித்தாகரஸ் தியரம் சரிங்களா. ஸோ 22/7 21 into ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ரூட் 2 அப்படின்ற வேல்யூஸ் வெளில வந்துடும். ஸோ 20 ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 1356 ரூட் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஏ. ஸோ த ஃபாலோவிங் கிராப் கிவ்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் யங் பீப்புள், மிடில் பீப்புள் அண்ட் தென் ஓல்டு பீப்புள். ஸோ 4 ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய யங் பீப்புள், மிடில் பீப்புள் அண்ட் தென் ஓல்டு பீப்புளுடைய பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த டோட்டல் பாப்புலேஷன்ஸ் லெவலில் இருக்குது, அந்த பர்சன்டேஜ் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நார்த்து, ஈஸ்ட்டு அண்ட் தென் வெஸ்ட்டு, சவுத்துக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓல்டு பீப்புள் இன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரீஜியன் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் மிடில் ஏஜ்டு பீப்புள் இன் நார்த் அண்ட் சவுத் ரீஜியன் சரிங்களா. அதாவது ஓல்டு பீப்புளில் ஈஸ்ட்லேயும் வெஸ்ட்லேயும் இருக்கக்கூடிய வேல்யூக்கு ஆட் பண்ணி ஒரு வேல்யூஸ் வச்சுக்கணும் அந்த வேல்யூக்கும், அதேமாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் மிடில் ஏஜ் பீப்புளில் ஸோ நார்த் அண்ட் சவுத் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ டோட்டலாக தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ பேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா 2x, அதை 2x ஏன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரேஷியோ வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ ரேஷியோ வந்து நம்ம கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3x, அவங்களுடைய ரேஷியோ எப்படி இருக்குன்னா 3x 2x 5x 3x அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது 2:3:2:5:3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது ஈஸ்டில் கேட்குறாங்க, அதனால் 2x×35/100 + 5x×30/100 வேல்யூஸ் வந்துடும் சரிங்களா. அப்போ வேல்யூ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 100 வேல்யூ காமனாக வேலை எடுத்துருங்க, 2×35 = 70, 5×30 ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 150 + 70 = 220 வேல்யூஸ் கிடைச்சிப்போம். இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய 100 போச்சுப்போம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இங்கேயும் காமனாக 100 வேல்யூ எடுத்துருங்க. ஸோ 4×3 = 120, 4×3 = 120, 120 + 120 = 240, 100 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ரெண்டு என்ன பண்ணுங்க 220 ஈஸ்ட்டு 240 வேல்யூஸ் வச்சுருங்க, 00 எடுத்துருவீங்க. ஸோ 2 கேன்சல் பண்ணால் 11:12. ஸோ இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் யங் பீப்புள் இன் சவுத் ரீஜியன் இஸ் 13,500, தென் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் மிடில் ஏஜ்டு பீப்புள் அண்ட் ஓல்டு பீப்புள் இன் சவுத் ரீஜியன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜியனில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிடில் ஏஜுக்கும் இவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா. அப்போ டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ 3x×40/100 = 13,500 அப்படின்ற வேல்யூஸ் எடுத்துப்பீங்க. அப்போது ஸோ கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ 11250 வேல்யூ கிடைக்குது. ஸோ டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் சவுத் ரீஜன் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 33750 அப்படின்ற வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 20% அதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு எடுக்கணும் சரிங்களா. அப்போ 20% எடுத்தீங்க அப்படின்னா 20% தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ 20% தான் நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ 20% ஆஃப் 33750 வந்து 6750 வேல்யூஸ் கிடைக்கும். The average of old people in east and south region together is what percentage more or less than the average of young people in east and middle aged people. சரிங்களா, அதாவது ஈஸ்ட் அண்ட் சவுத் எடுத்து போகிறீங்க, இதில் ஓல்டு பீப்புள் எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி மிடில் ஏஜ் பீப்புள், ஆவரேஜ் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் மிடில் ஏஜ்டு பீப்புள், ஸோ யங் பீப்புள் வந்து ஈஸ்ட்லேயும் மிடில் ஏஜ் பீப்புள் வந்து நார்த்லேயும் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ இது இந்த பர்சன்டேஜ் வந்து ஸோ யங் பீப்புள் ஈஸ்ட்லேயும் மிடில் ஏஜ் பீப்புள் நார்த்லேயும் இருக்கிறத விட எவ்வளவு மோர் ஆர் லெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஓல்டு பீப்புள் இன் ஈஸ்ட் அண்ட் சவுத் ரீஜன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. 2×35 இது, ஸோ 2×35 = 70, 3×20 வேல்யூ
60, so 60 plus 70 value, 130 in the values kadichirum. So 100 daamna adhe maari vela eduthupinga, divided by keela 2 nu podradunala 200 value aidum, 130x divided by 200 value aidum. So average of young people in east and middle aged in the region kandupidikkanum appadina adhe maari dhaan 2 into 30 60, 4 into 9 undu values, so 360. So add panni 100 daamna eduthupinga, 2 la divide panuvinga, so 180 divided by 100 indra value aidum. So difference eduppinga, rendukku difference eduthu, so divided by 180 divided by 100 indra value dhaan podanum. So 100 daamna vela eduthuruvinga, so 100 daamna eduthu cancel pannidalam. Into 100 indra percentage kaga nam use panna mudiyum. So 50x 50 divided by 180 indra value varum. So percentage la find out panumbodhu 27 7 by 9 percentage abindra value answer kadaikum. If the total population of north region is 120,000 value, then find the total number of old female in north and west region. If 60% of the old people in north are female, 40% of the west la vandu female irukanga solliranga, ena avanga endha or ratio me therala. So avanga kuduthukodi datas la old people ku mattum dhaan kuduthuranga thevalla, male female kana ratio therala. So appo avanga question kekkiradha enna appdi pathina, find the total old people appdi solli ketukanga. Appo north layum west layum old female value kandupidikkanum. First old value eduthupinga, adula vandu females vandu north la irukodinga 60% um and then west la irukodinga 40% find out pannu. So x oda value first find out panninga, x oda value 40,000 ingla. So then total population of the old west region appdi solli paakumbodhu 5 into 40,000 irupinga. So total vandu 1,100,000 2 lakhs abindra value solliyudhu. Then total number of old female venum appadina, so adula vandu enna konninga appadina 60 by 100 60%, so 35 by 100 into, so 120,000 abindra value seiyum, and then divided by 140 divided by 100 30 divided by 100 2 lakhs abindra value kandupidichinga. So inga kandupidichirukku total value, so 120,000 2 lakhs vandu total value, and the value la 60% abindrathu females kaga kandupidikkudiya, 50% and 40% vandu females irukkudiya values. In the 35% and 30% pathinga appadina old peoples irukkudiya values. So percentage find out panni solve panninga appadina, so 49200 abindra answer kadaikum. Next question, the number of middle aged people in east region is what percentage of the number of young people in south region appdi solli kekkranga. So idhula vandu pathinga appadina, so number let the population of east and south vandu nammalku kuduthiruka ratio appdi eduthukonga, 2 into 2 east 3 abindra values eduthukonga. இப்போ 35% வந்து 2x ல இருந்து எடுப்பீங்க, 40% வந்து 3x ல இருந்து எடுப்பீங்க. ஸோ அப்போ இன்ட்டு 100 வேல்யூ பண்ணும்போது நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ அப்போ 70x இன்ட்டு 100x டிவைட் பை 120 என்ற வேல்யூ போடுவீங்க, ஸோ 7/12 இன்ட்டு 100 அப்படின்ற வேல்யூ வந்துடும். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 58 1/3 பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 200:300 கூட வச்சுட்டு சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ரேஷியோ அப்படின்றதுனால அதில் 35% கிடைப்பீங்க, 30% 60, 10% 10, ஸோ 5% 10, ஸோ டோட்டலில் 70 வேல்யூவும். இங்கே அதே மாதிரி என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேல்யூஸ் வந்து எவ்வளோ பர்சன்ட் கண்டுபிடிப்பீங்க, 40% கண்டுபிடிக்கும் போது 120 வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ 70 120 எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி இந்த மாதிரி கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்எக்ஸ்னு சால்வ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி 200:300 வச்சுட்டு கூட நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.